வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப வால்மீகி அவர்களுடைய வாழ்க்கை கதை, அவர் எப்படி வால்மீகி ஆனார் அப்படிங்கறத பத்தி நாம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை சம்பவம் சொல்லப்படும். ஒரு காட்டுல ரத்னாகரன் அப்படிங்கிற ஒரு வேடன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், அந்த காட்டுக்குள்ள போற வர்றவங்கள கொள்ளையடித்தும் திருடியும் கொலை பண்ணியும் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கான். ஒரு நாள் நாரத மகரிஷி அந்த காடு வழியா போறாரு. அப்போ அந்த ரத்னாகரன் அவரை பிடிச்சு கொள்ளையடிக்க முயற்சி செய்யும் போது அவர் கேட்கிறாரு, திருடுதலும் கொலை செய்ததும் பாவம், நீ ஏன் அதை செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் குழந்தைங்களுக்காக என் குடும்பத்துக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரத்னாகரன் சொல்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, அப்ப நீ செய்யற இந்த பாவ காரியங்கள்லையும் உன்னோட குடும்பம் பங்கெடுத்துக்குமா, உன்னோட பாவத்திலையும் உன்னுடைய குடும்பம் குழந்தைகள் பங்கெடுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவன், நிச்சயம் பங்கெடுத்துக்குவாங்க, இருங்க நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதர ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட கேக்குறாரு, என்னுடைய பாவத்துல நீங்க பங்கெடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவரோட மனைவி சொல்றாங்க, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது கணவனோட தர்மம், குடும்ப கணவன் சம்பாதிச்சுட்டு வர்றதுல இருந்து குடும்பத்தை வாங்க வேண்டியது மனைவி தர்மம், நான் என்னோட மனைவி தர்மத்தை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் உங்க கணவன் தர்மத்தை ஒழுங்கா செய்யல, அதனால அந்த பாவத்தை நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அவருக்கு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அவர் திரும்ப வந்து நாரதர்கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, என் குடும்பத்துல யாரும் என் பாவத்துல பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவரு, ராம அப்படிங்கிற ஒரு நாமத்தை நீ திரும்ப திரும்ப சொல்லு, உனக்கு உன்னுடைய பாவம் கழிஞ்சு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் அவர் வாயில ராம அப்படிங்கிற வார்த்தை வரல, மரா அப்படிதான் வந்தது. மராவையே திரும்ப 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 சொல்லி பழங்காலத்துக்கு பிறகு அது ராம அப்படின்னு மாறினது. இந்த ராம நாமத்தையே அதிகமா சொன்னது சொல்லிக்கிட்டே இருந்து அவர் ஒரு நாள் தவம் யோகத்துக்கு போயிட்டார். அவர் உட்காந்து இந்த இடம் இந்த உலகத்தையே ஃபுல்லா மறந்து அவ்வளோ பெரிய ஒரு தவத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவர் சுத்தி ஃபுல்லா புற்று வந்துச்சு. அந்த புற்றுக்கு பேரு வால்மீகம். அந்த புற்றிலிருந்து ஒரு காலத்துல வால்மீகி வெளியே வந்தார் ரத்னாகரன். அப்போ வால்மீகத்திலிருந்து வெளியே வந்ததுனால அவர் வால்மீகி அப்படின்னு ஆனார். வந்தபோது நாராயணரோட தூதுவர் இருக்கல நாரதர், நாரதர் வந்து இந்த மாதிரி நீ இவ்வளோ மாதிரி வளர்ந்துருக்க, உன்னோட பிறவியே பெரிய பிறவி, ஸோ ராமனோட ஒரு கதைகளை பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஓகே, ராமரை பத்தின அப்படியே கதைகளை ஃபுல்லா தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நதிக்கரையில குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிரௌஞ்சி பட்சிகள், ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் இருக்கு, ஒரு வேடன் என்ன பண்றான், ஆண் பறவையை கொன்னலாம். கொன்ன உடனே என்ன ஆகுது, பெண் பறவை வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அது ஃபீல் பார்த்தோன்னு ரத்னாகரனா இருக்கப்ப வால்மீகிக்கு சோகம் தாங்க முடியல, ஒரு வாயில கவிதைகள் ஃபுல்லா வர ஆரம்பிச்சு. அவர் யோசிக்கிறாரு, என்னது இது, என் வாயில இருந்து கவிதைகள் வருது எனக்கு எப்படின்னு யோசிக்க. அந்த இடத்துல பிரம்மதேவர் அவர் முன்னாடி சென்று, உனக்கு இந்த அறிவை நான் தான் கொடுத்தேன், எதுக்கு அப்படின்னா ராமரோடைய கதைகளை ராமாயணமா தொகுத்து எழுத வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அவருடைய புதல்வரான லவகுஷர்களுக்கும் அவருடைய இந்த கதையை சொல்லி அஸ்வமேத யாகத்தப்போ வந்து பாட சொல்லணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அவரின் சொல்படியே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். நண்பர்களே, ராமனுடைய புத்திரர்களான லவகுஷர்களுக்கு அந்த கதைகளையும் கூறி அஸ்வமேத யாகத்தையும் முடித்து வைத்தார். நண்பர்களே பாருங்கள், நண்பரே, கடவுள்களுடைய ஒரு பெயரை சொல்வதனால் புண்ணியம் கிடைக்கும் என்பதற்கு அடுத்தடுத்த உதாரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, இது மாதிரி நான் ரெண்டு கதை சொல்லிட்டேன் நண்பர்களே. நீங்களும் ரொம்ப ஈஸி நண்பர்களே, கலியுகத்துல வந்து மோட்சம் அடையிறது கடவுளோட பேரை சொன்னாலே மோட்சம் அடையும் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை முடியுமோ அந்த அளவுக்கு நாராயணா, சிவா, பரமசிவா, பரமேஸ்வரா, விஷ்ணு, கண்ணா, கிருஷ்ணா, பிரம்மா அப்படின்னு பேர் சொல்லி மோட்சத்தை அடையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.